சென்னை புரசைவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாக கட்டிடத்தின் தரைதளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் வினோத். வடக்கும் வினோத், எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது? விவரம். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் உள்ள அமைந்திருக்கக்கூடிய தனியார் வணிக வளாக கட்டிடத்தின் தரைத்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பாகவே இருந்து வருகிறது. சென்னை புரசைவாக்கம் பகுதி என்பது பல்வேறு வணிக வளாக கட்டிடங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறையினர் நடத்தக்கூடிய ஒரு இடமாகவே இருந்து வரக்கூடிய இந்த இடத்தில் திடீரென ஏற்பட்ட தரைத்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இந்த தகவல் கிடைக்க வேப்பேரி மற்றும் பெரியமேடு ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை மீட்பு குழுவினர் உடனடியாக விரைந்து சென்று அங்கு தரைத்தளத்தில் ஏற்பட்டிருந்த தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர். இது சுமார் ஒரு அரை மணி நேரம் மேலாக நீடிக்கப்பட்ட இந்த தீ அணைக்க முயற்சியானது முழுவதுமாக அணைக்கப்பட்டது. தரைத்தளத்தில் வெளிபுறமாக இருந்த குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட திடீர் மின்கசிவே இந்த தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவலில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவலின் அடிப்படையில் பெரியமேடு மற்றும் வேப்பேரி ஆகிய பகுதிகளில் இருந்து சென்ற தீ அணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு குழுவினர் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போரி அந்த தீயை அணைத்து வைத்தனர். இது குறித்து வேப்பேரி போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்று அந்த விசாரணையும் ஒருபுறம் நடந்து வரக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு சூழலில் பராமரிப்பு பணியின் குறைவு காரணமாகவே இது போன்ற தீ விபத்து ஏற்படுவதாக தீயணைப்புத்துறை மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வணிக வளாக கட்டிடத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்தின் காரணமாக அந்த தரைத்தளம் மற்றும் முதல் மற்றும் இரண்டாவது தளத்தில் இருக்கக்கூடிய அங்கு கூடியிருந்த வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாமல் அங்கிருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதனால் எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை என தகவல் தெரிவித்துள்ளனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.